சென்னை ஃபேன்ஸோட கண்கள் இவங்க ரெண்டு பேரை கட்டாயமா தேடும். ஒருத்தர் தல, கேப்டன் கூல், விக்கெட் கீப்பர், சிஎஸ்கே சிங்கோ, மகின்னு இப்படி பல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அண்ணன் மகிக்கு தம்பியா, சிஎஸ்கே அணியோட போர்படை தளபதியா. எப்போல்லாம் டீமுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் மொத ஆளா முன்ன நின்னு போராடி என்ன தாண்டி தொடரா பாக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆள். ஐபிஎல் போட்டிகளுக்கு அவரை பிடிச்சதா இல்ல அவருக்கு ஐபிஎல் போட்டிகளை பிடிச்சதா அப்படின்னு தெரியல. ஐபிஎல்னாலே மனுஷன் கில்லி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் அடிக்க ஆரம்பிச்சா அடி விழாது, இடிதான் விழும். இந்தியாவோட ஆக சிறந்த ஃபிளாம்போயன் பேட்ஸ்மேன், சிறந்த பேட் டைம் பவுலர், சிறந்த ஃபீல்டர், சிஎஸ்கே ரசிகர்களால சின்ன தலன்னு அன்போட அழைக்கப்படுற சுரேஷ் ரெய்னாவை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வேர்ல்டு கப்ப வெறும் 34 மற்றும் 36 ரன்கள்ல வாங்கி தர முடியுமா? ரெய்னா வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் ஆடின இந்த ரெண்டு ஆட்டங்கள் மற்ற எல்லா ஆட்டங்களை விட மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். ரெய்னா won the World Cup for us with some crucial knocks. கேரி கிறிஸ்டன் சொல்லிருந்தாரு. வீட்டை பிரிஞ்சு வெகு தூரம் இருந்து ஹாஸ்டல்ல வளர்ந்த ரெய்னா தினமும் ஒரு புதுவித சவாலை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. இவருக்கு கிரிக்கெட்ல கிடைச்ச வளர்ச்சியும் கோச்சுகளோட ஆதரவையும் கண்டு பொறாமையில இருந்த மத்த சீனியர்ஸ் ஹாஸ்டல்ல ரெய்னாவுக்கு கடும் தொல்லைய கொடுத்திருக்காங்க. அவங்க பண்ண ராகிங் எல்லாம் தாங்க முடியாத ரெய்னா தற்கொலை எண்ணத்துக்கு கூட போயிருக்காரு. நடுங்கும் குளிர்ல அதிகாலை 3 மணிக்கு பக்கெட் நிறைய குளிர்ந்த தண்ணீர தூங்கிட்டு இருக்க ரெய்னா மேல கொட்டுவாங்களாம். எழுந்து அவங்கள ஓங்கி அடிக்க தோணும், ஆனா அப்படி செஞ்சா 5 பேரா கூடி நின்னு திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக பொறுத்து போவாராம். குடிக்கும் பால்ல குப்பைய போடுவாங்களாம். அவரும் ஒரு துணி எடுத்துட்டு வந்து அதை வடிகட்டி அந்த பாலையே குடிப்பாராம். இப்படி தொடர்ந்து தொல்லைகளை அனுபவிச்சுட்டு வந்த ரெய்னாவுக்கு மும்பைல இருந்து ஏர் இந்தியாவுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ரெய்னாவோட வாழ்க்கையில அதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையான நிகழ்வுன்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்துல இருந்தா சின்ன மேட்ச் மட்டுமே விளையாடிட்டு இருக்க முடியும், ஆனா அங்க போனா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஹாஸ்டலை விட்டு வெளியேறி தன்னோட கோபத்தை நேர்மறையா மாற்ற முடிவெடுத்தாரு சுரேஷ் ரெய்னா. 1999 ரெய்னாவுக்கு ஸ்காலர்ஷிப் ஒண்ணு ஏர் இந்தியா வழங்கினாங்க. ஏர் இந்தியாவில கோச் பிரவீன் ஆம்ரே ரெய்னாவை ரொம்பவே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினாரு. ஸ்காலர்ஷிப்ல கிடைச்ச 10,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு. அதுதான் ரெய்னா கிரிக்கெட்ல சம்பாதிச்ச முதல் பணம். இதுக்கப்புறமா மெல்ல மெல்ல வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. அதுக்கப்புறமா அண்டர் 16, அண்டர் 17, அண்டர் 19 அடுத்தடுத்து பல படிக்கட்டுகள்ல ஏற தொடங்கினாரு. ரெய்னானா நிறைய பேருக்கு ஐபிஎல் போட்டியில பஞ்சாப்க்கு எதிராக 25 பந்துல 87 ரன்கள் அடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு சம்பவம் 2004 ஸ்காட்லாந்துக்கு எதிரான U19 உலக கோப்பை போட்டி நடந்துச்சு. தன்னுடைய 17 வயசுலயே 38 பந்துல 90 ரன்களை அடிச்சிருந்தாரு ரெய்னா. அந்த சீரீஸோட முடிவுல 3 50ஸோட 247 ரன்கள் அடிக்க பார்டர் கவாஸ்கர் ஸ்காலர்ஷிப் தேடி வந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போனாரு ரெய்னா. புகழ்பெற்ற ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமியில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே மெருகேறினாரு ரெய்னா. திரும்பி இந்தியா வந்தவரு டொமஸ்டிக் ஒன்டே போட்டிகள்ல மொத்தம் 645 ரன் அடிக்க இந்திய அணியோட கதவுகள் இவருக்காகவே திறந்துச்சு. ரெய்னா டீமுக்குள்ள நுழைந்த காலம் தான் அது. 2006 இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில 227 ரன்களை சேஸ் பண்ணணும். 92 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் காலி. மேட்ச்ல இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்க 19 வயசு பையன் ஒருத்தன் ஆண்டர்சன் ஃபிளண்டாப் பிளங்கட் பந்துல எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சான். ஃபரிதாபாத் மைதானம் ரொம்பவே ஸ்லோ பிச், பந்து ஈஸியா பேட்டுக்கு வராது, வெயிட் பண்ணி தான் அடிக்கணும். அன்னைக்கு யாருமே ரன்னை பால்க்கு ஸ்கோர் பண்ண முடியல. ரெண்டு டீம்ல இருந்த பெரிய வீரர்கள் எடுத்த அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட்டே 80 தான். ஆனா அந்த 19 வயசு பையன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சான். தோனி இர்ஃபான் பதான துணைக்கு வச்சுக்கிட்டு இங்கிலாந்து பவுலர்களை புரட்டி எடுத்தான். 1-2 ஓடியும் பவுண்டரிகள் அடிச்சும் 89 பந்துகள்ல 81 ரன்களை அடிச்சு 49th ஓவர்ல டீம் வெற்றி பெற செஞ்சு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட வாங்கின அந்த பையனோட ஸ்ட்ரைக் ரேட் 90. அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சுரேஷ் ரெய்னா தான். நான் ஏன் ஸ்ட்ரைக் ரேட்டை சப்ஜெக்டா சொல்றேன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் ரெய்னாவை பின்னாடி பல்லக்குல உட்கார வச்சுச்சு. 2008 நடந்த ஆசிய கோப்பை போட்டிகள்ல ரெய்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் அவரை வேற இடத்துக்கு கொண்டு போச்சு. 6 போட்டிகள்ல 372 ரன்கள் அடிச்சாரு. அதுலயும் 2 செஞ்சுரி, 101 மற்றும் 116 ரன்கள், 250 பிரிச்சு மேஞ்சாரு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 110. 2010 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில 292 ரன்கள் எடுக்கணும். கோலி யுவராஜ் பார்ட்னர்ஷிப்ல ஸ்டடியா போயிட்டு
போயிட்டு இருந்தப்ப அதுல ஒரு ஓட்டைய போட்டாங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ். முதல்ல யுவராஜ் விக்கெட் விழ, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கோலி தோனின்னு அடுத்தடுத்து ரெண்டு பேருமே அவுட் ஆயிட பிரஷர் இந்தியன் டீமுக்கு எரிச்சு. விக்கெட்கள் ஒரு பக்கம் விழுந்துட்டே இருந்தாலும் ரெய்னா மறுபக்கம் அடிச்சு நைய புடச்சிட்டு இருந்தாரு. அவரோட ஸ்டைல்ல இன்சைட் அவுட் ஷாட்கள் ஆடி பந்துகளா பவுண்டரிகளா பறக்க விட்டுட்டு இருந்தாரு. மேட்சோட முடிவுல 47 பந்துகள்ல 71 ரன்கள் அடிச்சு அணிய ஜெயிக்க வச்சாரு. அந்த மேட்ச்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 151. அதே 2000ல ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட் போட்டியில அறிமுகமாகி செஞ்சுரிய அடிச்சாரு. ரெய்னாவை பத்தி நிறைய கேலிகள் இருக்கு. அவர் சிஎஸ்கே கோட்டா பிளேயர், தோனியோட தயவுலதான் ஆடுறாரு, அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. ஆனா தோனி அந்த மாதிரி ரெய்னாவை தலையில தூக்கி வச்சு ஆடினதே கிடையாது. அதுக்கு 2011ல நடந்த வேர்ல்டு கப்பே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஐபிஎல் போட்டிகள்ல 3 வருஷம் 400 ரன்களுக்கு மேல எடுத்திருந்தாலும் லீக் போட்டிகள்ல வெளியே தான் உட்கார வச்சாங்க. இதுக்காக தோனி எந்த ஒரு கன்சர்னும் அவர் மேல காட்டல. செமி பைனல் அப்பதான் அவருக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பை அடிச்சு தட்டி தூக்கினாரு ரெய்னா. பொதுவா ரெய்னாவுக்கு 7வது வீரரா இறங்க தான் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது 40 ஓவர்களுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். செட்ல ஆடுறதுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. முதல் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, 2வது பேட்டிங்கா இருந்தாலும் சரி, பிரஷர் பயங்கரமா இருக்கும். ரெய்னா சரியா ஆடலனாலும் உன்னாலதான் தோற்றோன்னு ரசிகர்கள் வருத்தி எடுத்துடுவாங்க. ஆனா பிரஷரோட தன்னோட கிரிக்கெட் விளையாட்ட கம்ப்ளீட்டா ஆடுவாரு ரெய்னா. அவரோட ஆட்டத்துக்கு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். செமி பைனல் அப்ப 187 ரன்களுக்கு 5 விக்கெட் போயிட உள்ள என்ட்ரிய குடுக்கிறாரு ரெய்னா. வெற்றிக்கு தேவை இன்னும் 74 ரன்கள். இன்னும் 12 ஓவர் இருக்கு. ஆஸ்திரேலியா அணி நாக் அவுட் போட்டிகள்ல வெறித்தனமா ஆடுவாங்க. ஏற்கனவே 2003 பைனல்ல தோத்த வலிய சொந்த மண்ணை திருப்பி கொடுத்துடுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல சரவணன் இருக்க பயமேன்ற மாதிரி யுவி கூட ஆடி ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணாரு. அதுல பிரெட்லி பந்துல அடிச்ச சிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த சிக்ஸர் அவங்களோட மனசுல பதிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம். செமி பைனல்லையும் இந்த மாதிரி ஆடி நம்ம டீம் ஜெயிக்க வச்சாரு. இந்த தடவை முதல் பேட்டிங்ல 205 விக்கெட்டுகள் இழந்துட பின்னால் இருக்கிற டைலண்டர்களை வச்சுட்டு மேலும் 55 ரன்களை டீமுக்கு சேர்த்தாரு. அவர் அடிச்ச 36 ரன்கள் தான் அன்னைக்கான வெற்றிய தீர்மானிச்சது. சிஎஸ்கே அணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரெய்னா ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். 5000 ரன்களுக்கு மேல அடிச்ச ரெய்னா எல்லா சீசன்லயும் 400 ரன்கள் இல்ல அதுக்கும் மேற்பட்ட ரன்கள் எடுத்து அதகலம் பண்ணிடுவாரு. சிஎஸ்கே டீமோட பட தளபதியான இவரை ரசிகர்கள் சின்ன தலன்னு பாசமா அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பஞ்சாப் கூட 2014 வருஷம் 25 பந்துகள்ல இவர் அடிச்ச 87 ரன்கள் ஐபிஎல் வரலாற்றுல ஆடப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். சிஎஸ்கே அணிக்கு ஐபிஎல்ல 2 வருஷம் பிரேக் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல குஜராத் லைன்ஸ் அணிக்கு கேப்டனா இருந்தாரு ரெய்னா. இந்திய அணிக்காக சில சீசன்ஸ்ல கேப்டனா இருந்து வெற்றிகளையும் வாங்கி கொடுத்திருக்காரு. எல்லாருக்குமே வீழ்ச்சி ஏதாவது ஒரு வகையில உருவாகும். ரெய்னாக்கு வீழ்ச்சி ஷார்ட் பால் ரூபத்துல இருந்துச்சு. சில ஆட்டங்கள்ல தடுமாறினவரு அதுல இருந்து மீண்டு வந்தாலும் ரெய்னானா ஷார்ட் பால் ஆட மாட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாகிடுச்சு. இவ்வளவு இருந்தும் ஒன்டே மற்றும் T20 போட்டிகள்ல ஆடிக்கிட்டு தான் வந்தாரு. 2015 உலக கோப்பைக்கு அப்புறமா ஃபார்ம் இல்லாம இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா பல போட்டிகள்ல ஒற்றை இலக்கங்கள் எடுக்கவே அணியில இருந்து நீக்கப்பட்டாரு. 2016 ஒன்டே அணிக்கு திரும்ப ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. நியூசிலாந்து டீமுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட சீரீஸ்ல தேர்வு செய்யப்பட்டாரு ரெய்னா. ஆனா விதி விளையாடுச்சு, வைரஸ் ஃபீவர் வந்து அந்த சீரீஸ்ல அவரால கலந்துக்க முடியல. அந்த சீரீஸ்ல இவருக்கு பதிலா ஆட என்ட்ரி ஆனாரு கேதார் ஜாதவ். கேதார் ஜாதவ் பிரேக் த்ரூ ஜாதவா மாற திரும்பவும் டீமுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறது ரெய்னாவுக்கு குதிரை கொம்பா இருந்துச்சு. 2017 அறிவிக்கப்பட்ட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல ரெய்னாவோட பேரு இடம் பிடிக்கல. எந்த ஒரு வீரரும் அணியிலிருந்து நீக்கப்படும் போது அவங்களோட மாரல் குறையும், கவனம் சுதறும். சில பிளேயர்ஸ் மட்டும்தான் வீழ்ந்த தடம் தெரியாம திரும்பி வருவாங்க, மத்தவங்க கவலையிலேயே எல்லாத்தையுமே விட்டுடுவாங்க. ரெய்னாவும் வீழ்ந்தாரு, கவனம் சிதறிச்சு. திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு எந்த ஒரு உத்வேகமும் இல்ல. வாய் வார்த்தையில 2019 உலக கோப்பை போட்டியில ஆடுவேன்னு சொன்னாலும் அதுக்கான எந்த முயற்சிகளும் எடுக்கல. பல போட்டிகள்ல ஆடவே இல்ல. ரெய்னா முதன் முதலா விளையாண்ட உத்தரப்பிரதேச அணியோட முன்னாள் ரஞ்சி கோச்
2018 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தார்னா, ரெய்னா இந்த சீசனோட டொமஸ்டிக் T20 மற்றும் ஒன்டே போட்டிகள்ல எதுவுமே ஆடல, 3 ரஞ்சி போட்டிகள் மட்டும்தான் ஆடி இருக்காரு. இந்தியன் டீம்ல இருக்கிற போட்டிக்கு இனிமே அவர் டெஸ்ட் 50 ஓவர் போட்டிக்கு திரும்புறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் அப்படின்னும், T20 போட்டிகள்ல வேணும்னா ரெய்னா விளையாடலாம், அதுவும் அவர் IPL பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எடுத்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது மாதிரிதான் ரெய்னாவோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. அவர் மட்டும் நல்லா விளையாடி இருந்தா 2019 உலகக்கோப்பை போட்டியோட முடிவே வேற மாதிரி இருந்திருக்கும். உலகக்கோப்பை போட்டிகள்ல ஜாதவ் எந்த பிரேக் த்ரூ பண்ணவும் இல்ல, அவர் இடத்துல ரெய்னா இருந்திருக்கணும். ஆனா அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்திய கிரிக்கெட் அணிய மறைமுகமா பாதிச்சதுன்னே சொல்லலாம். கால்ல ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டு லாஸ்ட் 8 மந்த்ஸா ரெஸ்ட்ல இருந்த ரெய்னா திரும்பவும் CSK அணிக்காக ஆட காத்திருக்காரு. அதுக்காக வெறித்தனமா பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். இந்த IPL போட்டிகள்ல நல்லா விளையாடி இந்தியன் டீமுக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லா ரெய்னா ரசிகர்களோட ஆசை. அத நம்ம சின்னத்தல கண்டிப்பா நிறைவேற்றுவார்னு நம்புவோம்.